என் கலைக்கேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். Denied. சமய கம்மின் சார், கம்மின். ஆர்டிஸ்ட்டு சார், ஆடிஷனுக்காக வந்துருக்கேன் சார். ஓ, ஆர்டிஸ்ட். என்ன படம் பண்ணிருக்கீங்க? படம் எதுவும் பண்ணல சார், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார். படம் பண்ணல ஆனால் ஆர்டிஸ்ட். ஓகே, என்ன ஷார்ட் ஃபிலிம், எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். யார் பண்ணினது? நீங்கள் எழுதி நீங்களே நடிச்சிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கீங்க? இல்லை சார், வேறு ஒரு இது. ஓகே, என் படம் பார்த்துறீங்களா? பார்த்துட்டேன். கடைசியாக பண்ண பேய் படம் பார்த்தியா? பார்க்கல. நல்ல படங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் அந்த டிக்டாக்கு இல்லை அந்த யூடியூப்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்னு நிற்கிறீங்கல்ல. ஏங்க இவ்வளோ என்ன நினச்சிட்டு வரானுங்க கிளம்பி ஊர்லேருந்து? என்ன ஊர்? திருச்சி. திருச்சி. சினிமாங்கிறது தவம், அவங்க தவமாக இருக்கான். புக்கு படிக்கிற பழக்கம் உண்டா? இருக்கு. என்னோடய ஜடாமுடி படம் பார்த்தியா? இல்லை சார். தமிழ் சினிமாலே மொத்தம் 3 டேரக்டர் தான் இருக்கான். யார் 3 பேர் சொல்லு. தெரியல. சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது உனக்கு, ஆனால் நடிக்க கிளம்பி வந்துடுறீங்க. தனியும் தமிழ் சினிமாவில் ஒன்று ராம், இன்னொன்று வெற்றி, மூணாவது நான். நாங்கள் 3 டேரக்டர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவெல்லாம் என்ன பண்ணுறான்? வியாபாரம் பண்ணுறான். அவனும் நானும் ஒன்றா? என் படத்தில் நடிக்கிற நீலாம் நீ முன்னாடி வந்து நிற்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? அதில் வேல்யூ புரியுதா உனக்கு? இங்கே வர்றதுக்கு முன்னாடி சரி நீ நடி, நீ நடி பார்ப்போம், நீ என்ன நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். நீ நடி. நடிக்கிறதுனா என்ன? லேண்ட்மார்க்கில் நான் படிக்காத புக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பூரா புக்கையும் படித்து முடிச்சுட்டு அகிரா குரோஸோட 7 சமரை படம் பார்த்துருக்கியா? எப்படா நீங்களாம் நடிக்க வருவீங்க? சினிமா என்ன நினச்சிட்டு வரானுங்க அவனுங்களாம்? தவம் தவங்க சினிமா. என்ன நினச்சிட்டு வரான் அவன்லாம்? ஏ, இவனுக்கு தனியாக லைட் வேற பண்ணும் போல இருக்க. எல்லாம் அந்த விஜயகாந்த் ஒருத்தருக்க விஜய் சேதுபதி இவங்க வந்துட்டான்னா எல்லாம் கிளம்பி வந்துடுறது. கருப்பாக இருக்கிறவன்லாம் நடிச்சிடலாம், கருப்பாக இருக்கிறவன்லாம் ரஜினிகாந்த். ஆ, சரி நீ நடுறப்போ நடிப்போ. டே, என்னடா அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்னடா ஆச்சு? டே கேட்குறேன்ல இவனா, அது சொல்லுங்கடா என்னடா ஆச்சு? ஆமாம். ஏ, அந்த விஷயத்தை தான் நேற்றே பேசி முடிச்சாச்சுலடா, அப்புறம் என்ன திருப்பி அதை அதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க? அதை பற்றி பேசுகிறதா தான் நான் வரலடா, நான் போகிறேன்டா. சும்மா எப்போ பாரு அதை பற்றி. அவ்வளோதான் சரிங்களா? டே பேசிகிட்டே இருக்கோம், இது என்னடா டே? ஏண்டா டே? பே, நடிப்பு கற்றுக்கிட்டீங்களா? இல்லை நல்லா தான் நடிக்கிறீங்க. போய் 7 சாமராய் படம், என் படத்தெல்லாம் பார்த்துட்டு, என் படத்தெல்லாம் நடிக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது, நடிக்க தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, புரியுதா? அதை தாண்டி நான் கொஞ்சம் கலராக கொஞ்சம் கோர முடியோட, உனக்கு முடியெல்லாம் கொஞ்சம் சுருட்ட முடியாக இருக்குது, கோர முடியோட நான் இப்போ பேய் படம் பார்ட் 2 எடுத்துகிட்டுருக்கான். என்ன படத்துக்கு ஆடிஷன் வந்திருக்கேன்னா தெரியுமா உனக்கு? ஏதோ பெரிய டைரக்டரோட படம் ஆடிஷன் அப்படின்னு கிளம்பி வந்துடுறீங்க, அதுக்கேற்ற தகுதியை வளர்த்துட்டு வரணும், புரியுதா? அதாண்டி நான் கொஞ்சம் கலரான பையனாக பார்க்குறேன். புக்கு வாசிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம், வாசிக்கணும், நிறைய வந்து படங்கள் பார்க்கணும், நல்ல படங்களை பார்க்கணும், தேடி எங்கள் படங்கள் மாதிரி படங்களை பார்த்தா தான் நீ வளருவேன், புரியுதா உனக்கு? சரி பார்ப்போம், போயிட்டு வா, அடுத்த படத்தில் ஏதாவது முடிஞ்சால் பார்ப்போம். சரி, தேங்க்யூ. ஆ,
நான் சொல்லுங்க. அப்படியா? எது தமிழ் ஸ்டுடியோ இல்லையா? என்ன டைரக்ஷன்? ஆ ஓகே. ஏன் டைரக்ஷன் கதை அண்ணன் பவானனையும் வர சொல்லிடுங்க. சம்மந்தமாக நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை போல் வச்சுருங்க, செமினார் ஒர்க் ஷாப் வச்சுருங்க, நான் வந்துடுறேன். ஆமாம், அது நம்ம படம் அந்த பேய் படத்துடைய திரைக்கதை விமர்சனத்தை நம்ம அங்கே பேசிடுவோம். ஆ சரி சரிப்பா, ஓகே. ம், பாய். டேய் ஆடிஷன் இதோட நிறுத்திங்க.